countless lives in your lifetime, and even after your death, you lived through the good deeds. I would like to call upon Dr. Dhanavati Ma'am, Assistant Professor of History, to present the video about the good deeds. இனிய என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் என்ன அப்படின்றனா, ஏபிசி குலபதி ஐயாவினுடைய நினைவு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பிரேமலதா மேடம், சசிகலா மேடம் வந்து அழகா அவங்கள பத்தின நிறைய கான்செப்ட் கவிதை வடிவில் பிரேமா மேடம் சொன்னாங்க. சசிகலா மேம் நிறைய விஷயங்களை எடுத்து குலபதி ஐயாவுடைய கான்செப்டை எடுத்து சொன்னாங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, குலபதி ஐயா அவனுடைய நாலேஜ் லீடர்ஷிப் இந்த சமகால உலகத்திற்கு குலபதி ஐயாவினுடைய புலமை, அவருடைய அறிவு தத்துவம், அதுல வந்து நம்மளுடைய கல்லூரியினுடைய தாரக மந்திரமான லவ், நாலேஜ், விர்ச்சு, இந்த மூணு கான்செப்டும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த கல்லூரியை விட்டு நம்ம செல்லும் பொழுது நம்மளுடன் எடுத்து செல்ல வேண்டிய இந்த மூன்று விஷயங்களை பத்தி மட்டும்தான் நான் இன்னைக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போறேன். எனக்கு வந்து நிறைய ஐயாவை பத்தின விஷயங்கள் வந்து நான் படிக்கிற காலத்துல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஐயாவினுடைய வாரிசான நம்ம கல்லூரியின் தலைவர் திரு ஏபிசிவி சொக்கலிங்கம் ஐயா, செயலர் ஏபிசிவி சண்முகம் ஐயா அவர்களுடைய அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள பார்த்து நிறைய விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சது. அதை வச்சுதான் இந்த கான்செப்டை வந்து நான் குலபதி ஐயா அப்படின்னா இவங்க இந்த மாதிரி அவங்களுடைய வழித்தோன்றல்கள், அவங்களுடைய காலடி சுவடுகளை பின்பற்றி தான் அவங்க எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அந்த அதை பார்த்து விஷயத்தை வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு என்னோட வியூவை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வஉசி கல்வியியல் கல்லூரி அப்படின்னு சொன்னாலே அதுக்கான பெருமைகள் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாதது. இந்த கல்லூரியில படிக்கிறோம் அப்படின்னாலே, படிச்சு முடிச்சு வெளியில போனாலே அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அங்க வேலை படித்த கல்லூரியிலேயே வேலை பார்க்கிறோம். ஸோ இப்ப வஉசி கல்லூரியில நான் படிச்சேன், அங்க வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நான் கருதுறேன். இந்த தாரக மந்திரத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். இந்த ஃபியூச்சர்ல வந்து இப்போ இல்ல, இந்த காலகட்டத்துல நமக்கு தேவையானது இந்த நாலேஜ் வேர்ல்டு. இந்த ஒரு டிஜிட்டல் எரால இருக்கக்கூடிய நமக்கு இப்ப தேவையானது இந்த நாலேஜ். அந்த கல்லூரி நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. ஹவு வி அப்ளைடு தீஸ் நாலேஜ் ஃபார் கெட்டிங் த சக்சஸ் இன் த கான்டெம்பரரி வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னுடைய வியூவை ஷேர் பண்ண போறேன். கம் வித் மீ. நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம ஐயாவை வணங்கி இந்த விஷயங்களை நம்ம தொடங்கலாம். சக்சஸ் இஸ் குட், சக்சஸ் ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் பெட்டர். சக்சஸ் அப்படின்னாலே நல்லது, அது பிறருக்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் பெட்டர். சக்சஸ் லீடிங் அதர்ஸ் டு சக்சஸ் இஸ் த பெஸ்ட். வெற்றி அப்படிங்கிறது பிறரை நம்ம வந்து பிறருக்கு நம்ம வழிகாட்டியாக, லீடிங் அதர்ஸ் டு சக்சஸ், பிறரை நம்மளுடைய பாதையில நம்மளுடைய சிந்தனையில நம்மளுடைய செயல்ல பின்தொடர வைக்கக்கூடியது, அவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு வெற்றி செயல் தான் சக்சஸ். முழுமையான ஒரு வெற்றியாக கருத முடியும். நான் வென்றேன், நான் சக்சஸ் ஆ, நான் வென்றிருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் ஓகே, வெரி குட். பிறருக்கு உதவு, அந்த வெற்றி பெறுவதற்கு நம்ம உதவுதல் அப்படிங்கிறது தட் இஸ் பெட்டர். So leading others to success, that is best. Leading others to success is best. Knowledge leadership வந்து springs from self leadership. சுய தலைமை, நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நாமே தலைமை தாங்கி செல்ல வேண்டும். That's from knowledge leadership. ஸோ இப்போ நம்ம எங்க நம்ம பணியாற்றி கொண்டிருக்கிறது கல்வி பணி. இது ஒரு வந்து
நாலேஜ் சர்வீஸ் நாலேஜ் லீடர்ஷிப் ஸோ பிறருக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக முன்னோடியாக தலைமை தாங்கி அறிவு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறோம் அதுக்கு நமக்கு தேவையானது செல்ஃப் லீடர்ஷிப் முதல்ல அதுக்கு முன்னால நம்மளை நாமே தலைமை தாங்கி கொள்ள வேண்டும் நம்ம வந்து நம்ம வழிநடத்தி செல்ல வேண்டும் அந்த பிறருக்கு நான் வந்து ஒரு லீடர்ஷிப்பா ஒரு முன்னோடியாக ஒரு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து முதல்ல எனக்கு என்ன என்னுடைய பாதையை நான் சரியாம அமைச்சு கொள்ள வேண்டும் என்ன நான் வந்து முதல்ல ஒரு முழு வெற்றி பெற்ற மனிதனாக ஒரு முழு மனிதனாக என்ன நான் வந்து செதுக்கி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் மற்றவங்களுக்கு என்னால நான் வந்து ஒரு ரோல் மாடலா ஒரு லீடர்ஷிப்பா பிறரை வழிநடத்தி என்னால கொண்டு போக முடியும் இந்த நாலேஜ் லீடர்ஷிப் அறிவு தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் நான் இன்னைக்கு இந்த கான்செப்டை பேச போறேன் ஐயா குலபதி ஐயாவினுடைய பல்வேறு தலைமை பண்புகள் பல்வேறு நிறைய கான்செப்ட் அவங்களை பத்தி சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கல்வி ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு தலைமை பண்பு உடையவராக வசீகரத்தன்மை உடையவராக நாலேஜபிள் பர்சனா விர்ச்சுவல் விர்ச்சு பர்சனா இருக்காங்க அதுல இந்த கான்செப்டை வச்சுதான் நம்மளுடைய வெற்றிக்கு இந்த உலகத்துல நம்ம வந்து ஒரு வெற்றி பெற்ற சாதனையாளராக ஒரு மனிதனாக நம்ம வந்து முழு மனிதனாக வெற்றி பெறுவதற்கு தேவையான ஒரு மூன்று விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் லீடர்ஷிப் இன்சிப் ஐயா குலபதி ஐயா அவர்களுடைய இந்த மூன்று ஒரு கான்செப்ட் அவருடைய தலைமை பண்புல இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு மூன்று விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் எதை அடைய வேண்டும் வேர் டு கோ அந்த தொலைநோக்கு பார்வை விஷன் வந்து நம்ம அவர்கிட்ட இருந்துச்சு எதை அடைய வேண்டும் தட் இஸ் த கோல் வேர் டு கோ நம்ம எங்க போறோம் என்ன செய்ய போறோம் அந்த விஷன் தலைமை பண்புக்கு நமக்கு தேவையான ஒண்ணு முதல் கான்செப்ட் யாரை அழைத்து செல்ல வேண்டும் Who all to take with me? யார் நம்ம கூட இருக்கணும் எதை சமாளிக்க வேண்டும் What problems to overcome? அப்படியே நம்ம போகக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த விர்ச்சு தைரியம் வீரம் எதையுமே நம்ம சமாளிக்க முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் எளிமையாக நம்ம வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற வீரம் வந்து வேணும் விஷன் வசீகரம் சரிஸ்மா ஸோ நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த பண்புகள் அந்த வசீகரத்தன்மை ஐயாவை பார்த்தாலே வந்து ஒரு வசீகரமான முகம் எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் இதெல்லாமே ஐயா கிட்ட இருந்துச்சு அந்த பார்வைகள் அந்த வசீகரம் இந்த வீரம் எல்லாமே நமக்கும் வேணும் ஒரு லீடர்ஷிப் ஒரு லீடரா இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல வெற்றியாளராக நம்ம உருவாகுவதற்கு இந்த மூன்று பண்புகள் மிக மிக முக்கியமானது தொலைநோக்கு பார்வை வசீகரம் வீரம் இந்த கல்லூரியில நம்ம 2 ஆண்டுகள் படித்து முடித்து வெளியே போகும் பொழுது நம்ம கல்லூரியினுடைய தாரக மந்திரமான அன்பு அறிவு அறம் இந்த மூன்று பண்புகளை நம்ம கூட எடுத்து செல்ல வேண்டும் டேக் அவே 1 லவ் டெவலப் யுவர் லவ் பை டெவலப்பிங் தீஸ் குவாலிட்டிஸ் உங்களோட உங்ககிட்ட இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு பண்பு வளர வேண்டுமானால் இந்த பண்புகளை எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் பி யூனிக் தனித்தன்மை நம்ம கிட்ட உள்ள அந்த யூனிக்னஸ் என்ன மற்றவர்களுடன் நம்ம வந்து அன்பாக பழக வேண்டியது நல்ல மனப்பான்மை ஆட்டிடியூட் வின்ஸ் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டும் நம்ம கூட இருக்கவங்களையும் சேர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும்ங்கிற ஆட்டிடியூட் பிறரையும் தன்னை போல் பிறரையும் நேசி கல்வி எஜுகேஷன் இஸ் த கீ இட்ஸ் அ வெரி பிக் டூல் லவ் நாலேஜ் அண்ட் விர்ச்சுவல் எல்லாத்துக்குமே இந்த கல்வி அப்படிங்கிற ஒண்ணுதான் மிகப்பெரிய ஒரு கருவி வீரம் கரேஜ் மேட்டர்ஸ் மோஸ்ட் வீரம் அப்படிங்கிறது வந்து அனைவர் எல்லார் இடத்திலையும் வந்து நம்ம வந்து அன்பாக பழகுவது அன்பாக நடந்து கொள்ள வேண்டியது
தைரியமா நம்மளுடைய விஷயத்தை எடுத்து சொல்றது, அன்பை வெளிப்படுத்துவது. நிறைய பேருக்கு இந்த அன்பு அப்படிங்கிறது இருக்கும், ஆனா அது வெளிப்படுத்த தெரியாது. தகவல் பயன்படுத்துதல், யூஸ் வேல்யூ இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கான்செப்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கும். பிறருக்கு பயனுள்ள தகவல்களை எடுத்து சொல்ல தெரிஞ்சிருக்கும். அன்பாக எடுத்து சொல்றது. சரியான அறிவுரையை கேளுங்கள், சீக் ரைட் அட்வைஸ். யார் நமக்கு நம்ம கூட அன்பா நிறைய பேர் நம்ம கிட்ட பழகலாம், ஆனா யார் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு. உண்மையான வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்கள் யார்? குறிக்கோள் விடாமுயற்சி. நம்ம எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோளை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் உழைப்பது. முன்னுதாரணமான நாயகர்கள், குட் ரோல் மாடல்ஸ். Be a good role model. பிறருக்கு நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நம்மளை பார்த்து பிறர் வந்து அதை செய்யற மாதிரி செய்யணும், அதை அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணணும். முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும். நமக்கும் சில முன்னுதாரணமான நாயகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. குலபதி ஐயா மாதிரி, ஏபிசி ஐயா, சொக்கலிங்கம் ஐயா மாதிரி, அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ், காலடி சுவடுகளை நம்ம பின்பற்றணும். அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து நம்மளும் வளர்த்து கொள்ள வேண்டும். பலவீனமும் பலம் தான். நம்ம கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்கும். ஸ்ட்ரென்த் மட்டும்தான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய வீக்னஸ் சில சொல்லுவாங்க, நான் வந்து எல்லாரையும் நம்புறேன், நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு நிறைய எல்லாமே ஹெல்ப் பண்றது ஒரு வீக்னஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லவ் அது நாட் இஸ் த வீக்னஸ், அது ஒரு ஸ்ட்ரென்த். திறமை விதைகள் மலரட்டும், டேலண்ட் சீட் ஜெர்மினேட். நம்மளுடைய திறமையை விதைகளாக விதைச்சு ஆலமரமாக வளர்க்கணும். நமக்குள்ளேயே அதை வச்சிருக்க கூடாது, திறமைகளை வெளியே கொண்டு வரணும். இந்த பண்புகள் மூலமாக லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். தென் டேக் அவே நாலேஜ். டெவலப் யுவர் நாலேஜ் பை டெவலப்பிங் தீஸ் குவாலிட்டிஸ். அறிவு அப்படிங்கிற ஒரு பண்பை உங்ககிட்ட வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, வி ஹாவ் தீஸ் குவாலிட்டிஸ். தன்னம்பிக்கை, என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். நாலேஜ் அப்படிங்கிறது என்னது? நிறைய விஷயங்களை நம்ம வந்து அனுபவங்கள் மூலமா கற்றுக்கொள்வது தான். எனக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லை, எனக்கு அது தெரியாது, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கிட்டயே இல்லை. நம்ம அந்த நம்பிக்கை இல்லாம நம்ம பண்றக்கூடிய எந்த செயலுமே நம்மளுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்பிங் அவர் நாலேஜ். நான் இதை புதுசா ஒரு விஷயத்த நான் கத்துக்குவேன், இந்த சேலஞ்ச் நம்ம கிட்ட இருக்கணும். புதுசா என்னால கத்துக்க முடியும், என்னுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும், பிறருக்கும் அதை என்னால வளர்க்க முடியும், வளர வர்த்தவிக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்கு வேணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு சார் நுண்ணறிவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இல்லை, இந்த காலகட்டத்தில் உள்ள பீப்புள்ஸ்க்கு, இளைஞர்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ். எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல நம்ம அன்பா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம இணங்கி செல்ல வேண்டும், அந்த எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஈக்குவல் அதை வளர்த்துக்கணும். மன அழுத்தத்தை வெல்ல வேண்டும், கான்ஃபியர் ஸ்ட்ரெஸ். சின்ன ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால எதையுமே திங்க் பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அதிகமா யோசிச்சு சிந்திச்சு அதையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால மேற்கொண்டு எந்த ஒரு விஷயத்துலயும் நம்மளால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் டெவலப் அவர் நாலேஜ். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் நம்ம ஈடுபட முடியும்? நாலேஜ் டெவலப் பண்றதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆயிடும். ஆளுமை திறன், பர்சனாலிட்டி ஸ்கில், நம்மளுடைய ஆளுமை திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
ஆல்ரவுண்ட் ஒரு பர்சனாலிட்டியா நம்ம வந்து உருவாகணும். அதுக்கு என்னென்ன திறன்கள் திறமைகள் குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் வளர்த்துக்கணும். தலைமை பண்புகள், லீடர்ஷிப் ஸ்கில், அத பத்தின நாலேஜ், மக்கள் தொடர்பு திறன், இந்த பர்சனல் ஸ்கில்ஸ் இப்ப அதிகமான நபர்கள்கிட்ட இந்த கம்யூனிகேஷன்ஸ் இந்த பர்சனல் ஸ்கில் அப்படிங்கறதுதான் கம்மியா இருக்குது. எப்படி மத்தவங்க கூட பேசுறது, அந்த நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். மகா வெற்றி, மாச்சி யோசி, லேட்ரல் திங்கிங், வெற்றி பெறுவது அப்படிங்கிறத விட மகா வெற்றி பெறுவது எப்படி, எல்லாரும் ஒரே வழியில யோசிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம மாத்தி யோசிக்கணும். எல்லாரும் ஒரு வழியில போகும் பொழுது நம்ம இன்னொரு வழியில போய் அதுல வெற்றி பெறுவது எப்படி. அவமானமும் வெகுமானமும், வெகுமானம்தான் ஹேண்ட்லிங் இன்சல்ட்ஸ், என்னுடைய வெற்றி, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு அவமானம் இருக்கு. நான் அடையக்கூடிய ஒவ்வொரு அவமானத்திலையும் என்னுடைய வெற்றியை தான் நான் பார்க்கறேன். அவமானமும் வெகுமானம் அது ஒரு ஸோ அவமானமும் வெகுமானம் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சல்ட், ஒவ்வொரு அவமானங்களையும் சேர்த்து வைக்கணும். அது அப்படியே நம்மளுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளா அதை அமைக்கணும். ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், மாறுதல் நிர்வாகம். ஸோ மாற்றம் அப்படிங்கிற ஒன்று தான் மாறாதது. அந்த மாற்றத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய நிர்வாகத்தில், நம்மளுடைய செயல்ல, நம்மளுடைய சிந்தனைகள்ல அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், நுனிப்புள் விடுத்து ஆணி வேரை அறிக, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம சொன்னதை அப்படியே நம்ம செய்யணும், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, பேஸ் என்ன, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதோடைய ஆணிவேர் என்ன, ஏன், எதுக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் டு டெவலப் யுவர் நாலேஜ் பை டெவலப்பிங் நாலேஜ். இந்த பண்புகள் மூலமாக உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். யூ டேக் அவே த தேர்ட் வேல்யூ இஸ் அறம், விர்ச்சு. ஸோ விர்ச்சு அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அறம், நேர்மை திறம். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இந்த நேர்மை அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம என்னைக்குமே வெற்றி, என்னைக்கு நம்ம ஹானஸ்டி நம்ம கிட்ட இருந்து போகுதோ அப்பமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் அடிபட்டு போயிடும். எந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த நேர்மை அப்படிங்கிற ஒண்ணை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. எல்லா விஷயத்திலையும் நேர்மையா இருங்க. எந்த ஒரு யாருக்காகவும் எதுக்காகவும் இதை மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளுடைய விர்ச்சு, ஒரு தைரியம், வீரம். நம்மளை வளர்க்கதற்கான முதல் படி நம்ம ஹானஸ்டி. Then respect mentors, குரு பக்தி. நம்ம சொல்லி கொடுத்தவங்கள நம்ம வந்து யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்னா யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு தம், இதை மறக்க கூடாது. குரு பக்தி அப்படிங்கிற ஒண்ணுதான் நம்மளால இன்னும் அதிக விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம யாருக்கிட்ட இருந்து, யாரை பார்த்து, யார் மூலமா கத்துக்கிறோமோ யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு தம். அந்த அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கறத வந்து மறந்துடக்கூடாது. Then third quality is தகுதியானதே பிழைக்கும். Survive like a human. தகுதியானதே பிழைக்கும். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு தகுதியானது எது, வாழ தகுதியான ஒரு பண்பு என்ன, அது மட்டும்தான் நிலைக்கும். அந்த பண்புகளை என்னைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது.
ஸோ பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம எப்பவும் வந்து அதை வளர்த்துக்கொள்ளும். தென் லவ், காதல் அண்ட் அன்பு. To develop your virtue by developing these qualities. Honesty, Guru Bhakti, surviving like a human, then love. அன்பு அப்படிங்கிறதே நம்மளுடைய ஒரு தைரியம் தான். தென் புரளி, அபண்டன், காசிப். யாரை பற்றியும் எந்த ஒரு இதையும் தவறான விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணவே கூடாது. தென் வழிபாடு, ஒர்ஷிப் இஸ் த ஒர்ஷிப்ஃபுல்னஸ். நமக்கு எது நம்மளுடைய தைரியமோ, நமக்கு அந்த ஒரு சக்தி அப்படிங்கிற ஒன்றை வந்து என்றைக்குமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு எது நமக்கு சக்தி தருதோ அதை வழிபடுறது மறந்துடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய தைரியம். இரக்கம், இதய மொழி. ஹாவ் எ மெர்சிஃபுல் ஹார்ட். ஸோ யாருக்கு எந்த விஷயத்தில் எப்போ இறக்கப்படணுமோ, எது தேவையோ, அந்த விஷயத்த நம்ம வந்து உதவி பண்ணுறது. தென் ப்ரிவெண்ட் இன்வென்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, அடையாள ஆக்கிரமிப்பு. ஸோ நம்மளுடைய அடையாளத்தை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன, ஸோ நம்ம யாரு அப்படிங்கிறத வந்து யாருக்காகவும் அதை வந்து தொலைச்சிடாம பார்த்துக்கோங்க. யாரும் அதை அழிக்காம பார்த்துக்கணும். பிகம் இம்மார்டல், சாகா வரம் பெறுங்கள். நம்மளுடைய செயல்கள் மூலமா, குலபதி ஐயா அவங்க நூற்றாண்டுகளை தொடர்ந்தும் அவங்களுடைய அந்த கான்செப்ட் எல்லாம் உயிரோட இருக்குதுன்னா, தட் இஸ் த பிக் கிரேட் சாகா வரம். நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சிந்தனைகள் என்னைக்குமே சாகக்கூடாது. நம்மளுடைய செயல்கள் மூலமாக அப்படி வாழணும். எண்ணம் போல் வாழ்வு, திங்க் குட், லைவ் வெல். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, இதெல்லாமே நம்மளுடைய விர்ச்சுஸ், விர்ச்சு குவாலிட்டிஸ், அறம். So develop these qualities among with you. இந்த கல்லூரி விட்டு செல்லும் பொழுது இந்த மூன்று பண்புகளையும் உங்களோட வளர்த்து கொள்ள வேண்டும். லவ், நாலேஜ், விர்ச்சு, அதோட சேர்ந்து அதுக்கு தேவையான அனைத்து திறன்களையும் திறமைகளையும் தகுதிகளையும் பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். லவ், நாலேஜ், விர்ச்சு ஈக்குவல் டு ஆல் ரவுண்ட் சக்சஸ். இந்த மூன்று பண்புகளும் உங்களோட இருந்தால் முழு வெற்றி. ஸோ முழு வெற்றி பெற்ற இந்த சாதனையாளர், சாதனையாளருங்கிறது அவங்க மட்டும் சாதிக்கிறது கிடையாது, மற்றவர்களையும் சாதிக்க வைப்பது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்போ நம்மளும் வெற்றி பெற்று பிறரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். நம்ம ஒரு நாலேஜ் லீடர்ஷிப்பா, நாலேஜ் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பண்பை வளர்த்து கொண்டு முழு வெற்றியாளராக நீங்க வாருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி, இப்போ ஐயாவை வந்து அவருடைய ஆட்சிய உரையை வந்து அவருடைய பேசின அந்த ரெக்கார்டட் வீடியோவை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை கேட்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 47 வருஷம் சுதந்திரம் அடைந்த மாதத்தில் நாங்கள் எல்லோரும் கூடி ராஜாஜியினிடம் அளித்த 10,000 ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று ஆலோசனை செய்யும் பொழுது, டாக்டர் ஏஎல் மொழியார் பிளட் கேட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் த்ரோன் ஓபன் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். கல்லூரிகளை ஆரம்பிப்பதற்கு உண்டான பல்வேறு நிபந்தனைகளை எல்லாம் வாடகை கட்டிடத்திலே கல்லூரி ஆரம்பிக்கலாம் என்று முதல் அறிவிப்புகள் ஆகஸ்ட் மாதம் கொடுத்தார். அதை பார்த்த உடனே நாங்கள் தைரியப்பட்டு, நாம் கல்லூரி ஆரம்பித்து விடுவது வாகனத்தின் பேராலே மணிமண்டபம் கட்டி அது ஒரு லைப்ரரியா தூங்குவதோட கல்லூரி ஆரம்பித்தது என்று முடிவுக்கு நாங்கள் வந்தோம். டாக்டர் ஏழ்மலையாரை பார்த்தேன். முதல்ல அவர் சொன்னார், கல்லூரி ஆரம்பிப்பது என்பது லகுவான காரியம் இல்லையே, எரிந்து கூட வந்திருக்கிறேன். சிவராமன் அவர்கள் அப்பொழுது, நாங்க அப்பதான் விடுதலை இடங்க நேரம், ஆனால் நாங்க என்ன எழுதினாலும் தேசம் ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாது.
ஐயா வந்து எவ்வளவு நாலேஜபிள் விர்ச்சுவல் பர்சனா அன்பு அந்த அறிவு இந்த லீடர்ஷிப் இந்த நாலேஜ் அந்த விஷன் அவர்கிட்ட இருந்த அந்த வசீகரம் அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை வீரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எப்படி இந்த கல்லூரி உருவாகியது அப்படிங்கிற அந்த வெற்றி சாதனை சரித்திரத்தின் மூலமாக நம்ம அவருடைய காலடி சுவடிகளை பின்பற்றி நாமளும் முழுமையாக இந்த மூன்று விஷயங்களை நம்முடன் எடுத்து சென்று நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் டு யூ ஆல். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தவர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்ணிற்கு பாதுகாப்பு என்னும் வருவிகளை மெய்ப்பித்து காட்ட தம் கல்வி பணியில் இன்றும் பலரின் விழிகளுக்கு கல்வியை காட்டிய எம் குலபதி ஏபிசி வீரபாக ஐயா அவர்களின் தலைமை பண்பையும் அவர்களின் எழுச்சிமிகு குரலையும் ஒளி ஒளி வடிவில் காட்சி வடிவில் இத்தருணத்தில் எங்கள் விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தளித்த எங்கள் முனைவர் தனவதி பேராசிரியர் அவர்களுக்கு எங்கள் நன்றியினை உரித்தாக்குகின்றோம்.